அடுத்து அதே மாதிரி இன்னும் கல்லூரிகளில் வேக்கன்சிஸ் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ கெஸ்ட் லெக்சரர்ஸ் தான் இப்போ நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000-5500 பேர் கெஸ்ட் லெக்சரர்ஸாக இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து எங்களை நிரந்தரமாக்கணும்னு ஒரு கோரிக்கைலாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ நமக்கு கல்லூரிகளில் இருக்கிற வேக்கன்சி பொசிஷன், இப்போ இந்த கெஸ்ட் லெக்சரர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் கல்லூரி உதவி பேராசிரியர்களில் இப்போ வேக்கன்சிஸ்ன்னு இருக்கிறது ஒரு 5000 பேர் கிட்டத்தட்ட இருக்கும். அதில் 4000 பேருக்கு நிரப்ப சொல்லி தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு இந்த 4000 ஆசிரியர்களுக்காக உதவி பேராசிரியர் நியமிப்பதற்கான தேர்வை டிஆர்பி வெகு விரைவில் இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே அதை நடத்தவிருக்கிறது. ஆணை அனௌன்ஸ்மெண்ட்டு வரும் இன்னும் 10 நாளைக்குள்ளே அந்த அனௌன்ஸ்மெண்ட் அறிக்கை வெளியிடப்படவிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 4000 பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்று அதில் அந்த பணியிட தேர்வுக்கு பிறகு அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இந்த 4000 பேரில் கெஸ்ட் லெக்சரர்ஸ்லாம் எங்களை அப்படியே ஆகணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த கெஸ்ட் லெக்சரர்ஸுக்கு அந்த தேர்வு பெற்று அவர்கள் நேர்முக தேர்வுக்கு வருகிற பொழுது அவர்களுக்கும் கன்செஷன் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அவர்கள் பணியாற்றிய காலத்தை பொறுத்து அவர்களுக்குரிய மதிப்பெண்ணும் கொடுக்கப்பட்டு இந்த தேர்வில் தேர்ச்சி செய்யப்படுவார்கள். ஆகவே கெஸ்ட் லெக்சரர்ஸ் இருந்தாலும் மற்ற நேரடியாக வருபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இந்த 4000 இடங்களில் 4000 போஸ்ட் போடுவதற்காக இது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. இது அடுத்தது. அதுக்கடுத்து அதே மாதிரி இந்த பாலிடெக்னிக் டிஆர்பியில் முடிஞ்சது. அது இன்னும் ஒரு 2-3 நாளில் அதற்கான பணி ஆணை தமிழக முதலமைச்சர் அவர்களே வழங்கவிருக்கிறார்கள். அவரே வழங்கி ஒரு ஆரம்பத்தில் ஆரம்பித்து வைப்பார். எல்லோருக்கும் அந்த பணி ஆணை மொத்தம் 1035 பாலிடெக்னிக் கல்லூரிகள் அதில் இருக்கிற அந்த ஆசிரியர்கள்லாம் தேர்வு செய்யப்பட்டு விட்டார்கள். அவர்களுக்கான பணி ஆணை வழங்கப்படவிருக்கிறது. அந்த பணியாணையை தமிழக முதலமைச்சர் அடுத்த வாரம் துவங்கி வைப்பார்கள்.